अभ्यागच्छत् भुक्त्वा चावसि ततः कदाचिद्दुर्वासाः सुखासीनां सुपाण्डवानि भुक्त्वा चावस्थितां कृष्णां ज्ञात्वा तस्मिन् वने मुनिः अभ्यागच्छत्परिष्ठतः शिष्यैरैत सन्नितैः दृष्ट्वा यान्तं तमतिथिं स च राजा युधिष्ठिरः विधिवत् पूजयित्वा तम् आतिथ्येन न्यमन्त्रयति आह्निकं भगवन् कृत्वा शीघ्रमेवेति चाब्रवीत्। மத்தியானம் 3 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் வாசலில் உட்காந்துருக்காள். திரௌபதியும் சாப்பிட்டுட்டு இந்த அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டு அவள் உள்ள ஒரு சின்ன குடிசை மாதிரி தான் போட்டுருக்கா. ரிஷிகள்லாம் இருக்கா. அந்த சமயத்தில் வந்துட்டார் துர்வாசர். 10,000 பேரோடு வந்திருக்கார். இன்னும் தர்மபுத்திரர் எழுந்துட்டு வரணும் வரணும்னு சொல்லி அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி என்ன பாக்கியம் பண்ணினேன்னா, என்ன பாக்கியம் பண்ணினேன், இது மாதிரி வந்திருக்கையிலே நீங்கள் என்னோடய வீடு பெரிய பாக்கியத்தை அடைஞ்சது, 10,000 பேரோடு வந்திருக்கேன், நீங்கள் அவசியம் நம்ம மாத்திர சாப்பிடணும்னா. யார் தர்மபுத்திரர்? இப்படி சில பேர் வீட்டில் உள்ள என்ன பரிஸ்தினே தெரியாமல் இவன் பாட்டுக்கு சொல்லிடுவான். அதெல்லாம் ஒரு காலத்தில். இப்போ இவனுக்கே சோத்துக்கு மண்ணாட்டங்கிறத இன்னொருத்தர் எங்கே சொல்கிறது? எங்கள் தாத்தா அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். இது மாதிரி ரோட்டில் போகிறவனெல்லாம் சாப்பிட கூப்பிட்டுட்டே இருந்தார் ஒருத்தர். அந்த மாமிக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ காலம் சிரமம்னா எப்படின்னா, காலங்காலத்தால் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. 4 பேருக்கு சமைச்சு வச்சுடலாம். 12 மணிக்கு இலை போடுற சமயத்தில் 4 பேரை கொண்டு உட்காந்து வச்சா? எவ்வளவோ சொல்லி பார்த்தா மாமி, அவர் கேட்கவே இல்லை. ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா, ஒருத்தன் ஐஷன் வந்துட்டார். ஐஷன் வந்தோடனே ஏதோ ஒரு சாமான் இல்லை, போய் வாங்கின்னு வாங்கணும்னு அந்த மாமா அவன் கடைக்கு அனுப்பிச்சுட்டு, இந்த மாமி என்ன பண்ணினா கிடுகிடுன்னு கொள்ளையில் போய் கணத்துலேருந்து 2 ஜல வாளியை தலையில் ஊற்றிண்டு நெத்தியில் குங்குமத்தை எடுத்துட்டு அந்த கொள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலக்கேன்னு ஒன்று உண்டு. அந்த ஒலக்கேன்னு அந்த கிராமங்களில் உண்டு, பெருசாக இருக்கும். இரும்பு உலக்கை இல்லை, மர உலக்கை. அந்த உலக்கையை எடுத்து அதுக்கும் ஒரு குடம் தண்ணியை கொட்டி விபூதி குங்குமம்லாம் இட்டு சுவாமி அலமாரிக்கு முன்னாடி கொண்டு வச்சு அதை பிரதட்சிணம் பண்ணினார். இந்த சாப்பிட வந்தவர் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். இப்படி ஒரு பூஜையை அவர் பார்த்ததே கிடையாது. உலகத்தில் எத்தனையோ பூஜை பண்ணுவா, உலக்கையை பூஜை பண்ணி பார்த்ததே கிடையாது. இது என்ன மாமி, என்ன விசேஷம் உங்கள் காத்தில் இன்னைக்குன்னார். எங்கள் காத்து மாமா சொல்லலையான்னு கேட்டா, சொல்லலையேன்னு. யார் சாப்பிட வந்தாலும் அவளை கூப்பிட்டு வந்து இது மாதிரி பூஜை பண்ணி இந்த உலக்கையால் 4 சாத்திட்டு தான் சாப்பாடே போடுவோம்னா. நீங்கள் இருக்கோ, நான் அதுக்குள்ளே போய் உள்ளே பார்த்துட்டு வரேங்கிறதுக்குள்ளே இவன் வந்து தான் வாசலுக்கு. வாசலில் வந்தா அந்த மாமா அப்போ தான் வந்தார். அவரை பார்த்துட்டு சொல்லிக்காமல் அவன் இறங்கி கிடுக்கிட்டு வேகமாக போனான். மாமா மாமாங்கிறதுக்குள்ளே நடந்த ஓடி போகிற மாதிரி போயிட்டான். இவர் உள்ளே வந்தவர் அந்த சாமானை வச்சுட்டு, ஏன் அந்த மாமா என்ன சொன்னார், எங்கே போகிறார்? அதுக்கு உங்களுக்கு தெரியாதா, இந்த உலக்கை இருக்கே, இந்த உலக்கை என்கிட்ட கொடுத்துருங்கன்னார். அவர் எங்கள் காத்தில் உலக்கை இல்லைன்னார். இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்த உலக்கை, இதை நான் தரமாட்டேன்னு. நீங்கள் தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு கோச்சிருந்து போகிறாருன்னு. அதுக்கு அவர் சொன்னார், இந்த உலக மாதிரி இன்னும் 10 உலக பண்ணிட்டு போகிறது, உலகைக்கா பஞ்சம், இங்கே கொடு அதை கொடுத்து அவரை நான் சாப்பாடு ஆயிடுச்சுன்னு வரேன்னு இதை எடுத்துட்டு வாசலுக்கு போனார். வாசலில் எடுத்துன்னு போய் அதை காமிச்சா அவன் அங்கேருந்து ஓடுறான். இப்படி ஒரு கதை சொல்லுவார் எங்கள் தாத்தா. அந்த காலத்தில் நடந்ததோ அல்ல இதுவோ, வந்தவாளுக்கு என்ன உள்ள சௌகரியம்னு ஒருத்தர் கேட்க மாட்டால. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னா, திரௌபதி சாப்பிடாமல் இருந்தால் தான் சாப்பாடு போடலாம். திரௌபதி சாப்பிட்டானா போட முடியாது. அது ரெண்டா ஒரு ஒன்றும். ரெண்டாவது, நீ என்ன பண்ணி வச்சுருக்கே, சாப்பிட்டியா சாப்பிட்லையான்னு கேட்கணும். ரெண்டாவது, இவர் 1 பேர் இல்லை, 10,000 பேர். 10,000 பேருக்கு முதல்ல சாப்பாடு தயார் பண்ணுறது, அப்புறம் இருக்கட்டும், இலைக்கு எங்கே போகிறது? 10,000 பேருக்கு இலை போட வேண்டாமா? இவர் பாட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார். அவர் துர்வாசர் சொன்னார், நீங்கள் இங்கே தான் அவசியம் சாப்பிடணும்னு உடனே இந்த காட்டில் ஒன்றை விட்டால் எனக்கு யாரா சாப்பாடு போடுவான்னா? பக்கத்தில் யமுனை நதி அங்கே, அதனால் நான் ஸ்நானம் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணலை. இந்த மத்தியான வேலையில் ஒரு தடவை குளிக்கணும், சாஸ்திரப்படி காலத்தால் ஒரு தடவை குளிக்கணும், மத்தியானம் ஒரு தடவை குளிக்கணும். நான் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணலை, நான் பண்ணிட்டு வந்துடுறேன்னு இவர் கிளம்பி போயிட்டார்.
இவள் இந்த அந்த காலத்திலெல்லாம் அந்த வாழ்க்கை முறை ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து பயந்துன்னு பேசுவார் உள்ள மாமிகிட்ட, பண்ணலாமா என்ன பண்ணுறதுன்னு, காதில் விழாத மாதிரி இருக்கிறா மாமி. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் கவனிச்செல்லாம் அந்த வாசப்பக்கமே காது இருக்கும். இவர் என்ன சொல்ல போகிறார், தாத்தா யாரை சொல்ல போகிறார், யார் வரப்போகிறா என்னங்கிறதெல்லாம் அந்த காது அந்த பக்கமே இருக்கும். உள்ளே வந்து இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கால அலமின்னு வர சொல்லலாம், இலை போட்டு வச்சுட்றேன்பா. அது மாதிரி திரௌபதி இந்த வாத பக்கமே காது இருந்ததா, அவன் என்ன பண்ணா, அவர் துர்வாசர் அப்படி அண்ணண்டை பண்ணணும்னு எழுந்திருக்கிறதுக்குள்ள தர்மபுத்திரர் வந்தார். இது மாதிரி துர்வாசர் வந்திருக்கார், 10,000 பேரோடு வந்திருக்கார், நான் சாப்பிட சொல்லியிருக்கேன், நீ போட்டுரு. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த அக்ஷய பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சு, இனிமே அதுலேருந்து வராது, நான் எங்கேருந்து போடுவேன், கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ண வேண்டாமா. இவ்வாறு ஒரு கிரகஸ்தனுக்கு தர்மம் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடுன்னு சொல்கிறது, கிருஹிணியோட தர்மம், கிரகஸ்தன்னா கணவன், கிருஹிணின்னா மனைவி. அதெல்லாம் அந்த சம்ஸ்கிருத அர்த்தத்துக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான அர்த்தம் உண்டு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி மனைவி தான், கிருஹிணிங்கிறதுனால தான் கிரகம்னு பேர் அதுக்கு. ந கிரகம் கிரகமித்யாகூ கிருஹிணி கிரகமுச்சதே அப்படின்னு, மனைவியோட சொந்தம் தான் அந்த வீடுங்கிறது. இவ்வி கணவனுக்கு என்ன உரிமைன்னால் கிரகேஸ்தா, வீட்டில் இருக்கிறவன் அர்த்தம். கிரகஸ்தனுங்கிறதுக்கு அர்த்தம் வீட்டில் அவன் இருக்கான், வீட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது. அந்த மனைவி தான் அந்த தர்மத்தை செய்கிறவன். வீட்டுக்கு வரவால சாப்பிட கூப்பிடணுங்கிறது என் தர்மம், சாப்பாடு போடணுங்கிறது உன் தர்மம். என் தர்மப்படி நான் சாப்பிட கூப்பிட்டுட்டேன், உன் தர்மப்படி நீ சாப்பாடு போடு, நீ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாதுன்னா வாசலில் போய் உட்காந்துட்டான். சில பேர்கிட்ட ரொம்ப கோச்சிக்க முடியாது, இது மாதிரி கோச்சுன்னா உடனே நான் கிளம்பி போகிறேன். தர்மபுத்திரர் அது மாதிரி சுவாவம் உள்ளவர். அதனால இவன் என்ன பண்ணினால், இவர்கிட்ட இனிமேல் பேசி வரசு கிடையாதுன்னு மனசா சிந்தையா மாச கிருஷ்ணம் கம்சனிஷூதனம், மனசனால பகவானை சங்கல்பிச்சா. ஏன்னா இது மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு பாருங்க, இந்த கஷ்டங்கள்லாம் அது சின்னதாக இருக்கட்டும், மீடியமாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், எந்த நிலையிலையும் நம்மளை ரட்சிக்கிறவன் பகவான்ங்கிற எண்ணம் மனசில் ஓடிண்டே இருக்கணும். நம் சாமர்த்தியத்தில் நாம் வாழறோம், நம் சாமர்த்தியத்தில் நம் வாழ்க்கை நடக்கிறது அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம பெரியவர்கள்லாம் அப்படியே நினைப்பார்கள், பகவானையே தான் சத்தியம், அதுதான். அதில் ரெண்டு லாபம் இருக்குது, ஒரு லாபம் நாம் சிரமப்படாமல் இருப்போம், இதுக்கு பொறுப்பு அவன், நாம பொறுப்பு அப்படிங்கிறதுனால அந்த காரியம் அனாயாசமாகவும் நடக்கும், சகஜமாகவும் நடக்கும். பகவான் நடத்தி வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னையா சொல்கிறேன், பகவான் என்னத்தை நடத்தி வைப்பான், என்னத்தை செய்ய மாட்டான், என்னத்தை செய்ய மாட்டான் பகவான், என்னத்தை செய்யல்ல. பக்தர்களுடைய சரித்திரத்தில் பகவான் எதை செய்யல்ல, என்னென்ன உண்டோ அத்தனையும் செஞ்சிருக்கான் பகவான். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதே பகவானுக்கு கிடையாது. பக்தர்களுக்காக எதை வேணாலும் செய்வன். அதனால பகவான் நினைக்கிறார், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ தேவகி நந்தனவ்யயா வாசுதேவ ஜெகநாத பிரணதார்த்தி விநாசனாம் விஸ்வாத்மன் விஸ்வஜனகாம் விஸ்வஹர்த்த பிரபோவ்யயா பிரபன்ன பால கோபால பிரஜாபால பராத்பரா ஆகூதீனாஞ்ச சித்தீனாம் பிரவர்த்தகனதாஸ்மிதே வரேண்ய வரதானந்த அகதீனாம் கதிப்ரதா பாஹி மாம் கிருபயா தேவ சரணாகத வத்சலா நீலோத்பலதல ஸ்யாமாம் ரத்னகர்பாருணேக்ஷணா பீதாம்பர பரிதானா லசத்கௌஸ்துபபூஷணா த்வமாதிரந்தோ பூதானாம் த்வமேவ ச பராகதி. அந்த கௌரவர்கள் சபையில பண்ணின ஸ்தோத்திரத்துக்கு ஈக்குவலான ஸ்தோத்திரம் இது. பிரபன்ன பால கோபால பிரஜாபால பராத்பரா தொயா நாதேன தேவேஷா
சர்வாபத்யோ பயம் நஹி துஷ்வாசநாதஹம் பூர்வம் சபாயம் மோசித்தோ யதா ததைவம் சங்கடாதஸ்மாத் மாமுத்தர்த்துமிஹார்ஹசி. பகவான் பலவிதமான உயர்ந்த பதங்களால் ஸ்தோத்திரம் பண்ணி பெரிய ஆபத்தில் அடைஞ்சிருக்கேன்னா உன்னை சரணம் அடையிறேன், ஏற்கனவே எப்படி துஷ்வாசனால புடவையை பிடிச்சி இழுக்கப்பட்ட போது உன்னை சரணமடைஞ்சு நீ ரட்சிச்சியோ அது மாதிரி ஒரு ஆபத்துங்கிறா. அதுவும் இதுவும் ஒன்னா, துஷ்வாசனன் புடவையை இழுத்து அவிழ்த்து இவளை பரிபவப்படுத்தினதும் இப்ப துர்வாசர சாப்பிட வந்திருக்கிறது ஒன்னா, அதை விட இது பெருசு. எப்படின்னா அந்த கஷ்டம் அசத்தால வந்தது, இது சத்தால வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்தது அசத்தால, அவன் ஒரு அயோக்கியம், இவர் அப்படி இல்லை, இவர் நல்லவர். அவனோடது இந்த புடவைகளை எழுத்ததோடு முடிஞ்சு போயிடுது, இது சபிச்சதுன்னா குடும்பமே நிர்மூலமா போயிடும், அதனால பயப்படுறான். இப்படி சொல்லிட்டே இரு, கண்ணை மூடின்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறதே, அது ஒரு கூரை வீடு தானே, குடிசை தானே, வாசல் இருக்கு, கொல்லை பக்கத்துல எல்லாம் கீத்தை வச்சு அடைச்சிருக்கார். அந்த கீத்தை பிரிச்சுன்னு உள்ள வரான் பகவான், வாச வழியா வராம. பஞ்சாலி பஞ்சாலி அப்படின்னு நான் பகவான் இப்படி திரும்பி பார்த்தால், தத்தஸ்தம் திரௌபதி திருஷ்டுவா பிரணம்ய பரமா அமுதா பரயா அமுதா ததஸ்தாம் அப்ரவீத் கிருஷ்ணா க்ஷுதிதோஸ்மி பிருஷாதுரா ஸ்ரீக்ரம் போஜய மாம் கிருஷ்ணே பஞ்சாத் சர்வம் பஷாத் சர்வம் கரிஷ்யசி. கிருஷ்ணா கிருஷ்ணா, இப்பதான் உன்னை நான் நினைச்சேன், என்ன உனக்கு பிரியம் எங்கிட்ட எவ்வளோ கருணை, நினைச்ச உடனே ஓடி வந்துட்டியே கிருஷ்ணா, அதுதான் என்னோட கிருஷ்ணனுங்கிறது. அதான் நானும் காதில் வாங்கினேன், ஆகுதினா அஞ்ச சித்தினா பிரவர்த்தகான்னு என்னென்னமோ சொன்னேன், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதுக்கு என்ன காரணங்கிறது அப்புறம் கேட்டுக்கிறேன். இப்போ நான் வேட்டையாட வந்தேன் இந்த பக்கம், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பாடு கொண்டாடினான். பாக்கி விஷயம் கிருஷ்ணா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு முதல்ல, என்னத்துக்காக உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறத நீ கேட்க வேண்டாமா, எல்லாம் கேட்குறேன், நீ சொல்கிறது அத்தனையும் கேட்குறேன், எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் முதல்ல சாப்பாடு போடும். இந்த கோவில் பூஜையிலேயே ரெண்டு வகை உண்டு, நாம் என்ன தெரியுமோ பண்ணுறோம், தூபம் தீபம் உபச்சாரம்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தான் கடைசியில் நைவேத்தியத்தையும் காமிப்போம் சுவாமிகிட்ட. இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயம் மாதிரி கறி கூட்டு வீடு ஒன்று மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் பரமாரியாக சாத்தை கொண்டு வைக்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும் நமக்கு. இதே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒன்றுமே கிடையாது, எடுத்தவுடனே சாத்தை வச்சுருவா, சாப்பாடை சாப்பிடு போனதுக்கு அப்புறம் தான் பாக்கியெல்லாம் பரமாறுவா. அது மாதிரி ஆகம சம்பிரதாயத்தில் கோவிலில் கவனிச்செல்லாம் முதல்ல நைவேத்தியத்தை பண்ணிவிடுவா, நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு தான் உபசாரமே, வைதிகத்தில் உபசாரத்தை பண்ணிவிட்டு தான் நைவேத்தியம். பகவான் நீங்கள் என்ன சொல்கிறா, முதல்ல நைவேத்தியத்தை பண்ணு அப்புறம் உபசாரம் பண்ணுன்னு. அவ சொன்னா இங்கே பிரச்சனையே நைவேத்திய விஷயமா தான், சாப்பாடு போடணும்னா பிரச்சனையே சாப்பாடு விஷயமா தான், என்ன ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு தர்மபுத்திரராத்து மனைவி சொல்லலாமா, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தர்மபுத்திரராத்து சம்சாரம் சொல்லலாமா, அப்படி சொல்லக்கூடாது. நீனும் அவர் மச்சின மாதிரியே பேசுறீங்க கிருஷ்ணா, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு பசி தாங்கல, நீ ஏதாவது கொடு, நான் உன்னை இப்படி தான் சாப்பாடு போடுன்னு சொல்லலை, நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன். பத்திரம் இங்கே தான் இருக்கு அந்த ஸ்லோகம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. நீ பத்திரத்தை கொடுத்தாலும் சரி, புஷ்பத்தை கொடுத்தாலும் சரி, பழத்தை கொடுத்தாலும் சரி, குச்சேல சரித்திரத்திலையும் சொல்கிறான், எதை கொடுத்தாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன். எப்பார் கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் இது படப்படங்காத, நான் பஞ்சபாண்டவர்கள் அவர்கள் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை போய் அலம்பி வச்சாச்சு, அதனால இனிமேல் அதுலேருந்து ஒன்றும் வராது, நீ போய் பாரு, நான் சொல்கிறேன் நீ போய் பாரு, அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஏதாவது இருக்கும், நான் தானே அலம்பி வச்சுருக்கேன், அதில் ஒன்றும் கிடையாது, நீ போய் பார், நான் சொல்கிறத கேளு நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல, பகவான் சொன்னதுக்காக இது பகவான் என்ன சொல்கிறான், அந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லல,
ஆனயித்வா மமஸ்தாலீம்னா, என்னோட பாத்திரத்தை கொண்டான்னா. திரௌபதியை பார்த்து என்னோட பாத்திரத்தை கொண்டான்னு நேத்திக்கு சொன்னேன், கதையில முந்தானாவோ என்னமோ சொன்னேன், இதை சூரிய பகவான் கொடுத்தாருன்னு. பகவான் சொல்றான் நான் தான் கொடுத்தேங்கிறான், மமஸ்தாலீம் அப்படிங்கிறான். இது சூரியன் கொடுத்ததா பகவான் கொடுத்ததா அப்படின்னா, பகவான் கொடுத்தது தான். எப்படி எப்படி சொல்றேன்னா, சூரியனை பொறுத்த பரியந்தம் தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி. கவனிச்சு அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணினு கேட்டாதான் நான் சொல்றது புரியும். சூரியன் அப்படிங்கிற அந்த மண்டலம் இருக்கு பாருங்கோ, அந்த ஷேப் இருக்கு பாருங்கோ, அது உபாசியம் இல்லை. பிரபஞ்சத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கு, அது மாதிரி ஒரு பொருள். சூரியன்கிற அந்த தேவதையும் ஜீவாத்ம பட்சத்தில் வந்துருவான், அவனும் உபாசியமானவன் இல்லை. பின்ன சூரியனுக்கு மத்திய அந்தராத்மாவா எவன் இருக்கானோ, ஏஷோ தராதித்யே ஹிரண்மய புருஷா. இந்த சாஸ்திரங்கள்லாம் யார பூஜை பண்ணணும்னால் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பகவானை தான் பூஜை பண்ணணும்னு சொல்றது. அப்படி பூஜை பண்ணினா பகவான்னா இவரை தான் வந்து சேரும். அதனால கொடுத்தது யாருன்னால் சூரியன் இல்லை, சூரிய ஸ்வரூபத்தில் பகவான் தான் கொடுத்துருக்கான். அதை இங்கே ஞாபகப்படுத்துகிறான், ஆனயித்வா மமஸ்தாலி சீக்கிரம் கச்ச, நான் கொடுத்த அந்த பாத்திரத்தை கொண்டா அதுலேருந்து ஒன்று கொடு எனக்கு. அதில் ஒன்றுமே இல்லை கிருஷ்ணா, நான் தான் வந்து வச்சுருக்கேன். திருப்பி திருப்பி புடிவாதம் முடிக்காத, சொன்னதை கேள் அப்படின்னு உடனே இவ போய் பார்க்குறா, அதில் ஒரு கீரை இருக்குது, ஒரு கீரை, முருங்கைக்கீரையோ அல்லது இந்த கீரையோ பசலைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை, முளைக்கீரையோ இருக்கு. இந்த கீரை ஒட்டின் இருக்கிற அளவுக்கு அலம்பி வைக்கக்கூடியவள் இல்லை திரௌபதி, ஏன்னா தர்மபுத்திர ராஜ் மாமியவன், சுத்தமாக தான் அலம்பி வச்சிருப்போம். பின்ன அதில் கீரை இருந்தது, அது அதுவாக இருந்ததோ இல்லை இவர் சொன்னதுனால இருந்ததோ தெரியல, அதை கொண்டு வந்து இதான் இதில் இருக்குன்னா, இப்போ சொன்னேனோ நான், இதை என்கிட்ட கொடு, என் கையில் போடு, நான் சொன்னத்தை சொல்லிட்டு போடுன்னா பகவான் என்ன சொல்லணும், விஸ்வாத்மா பிரியதாம், விஸ்வாத்மா பிரியதாம் தேவஹ துஷ்டியஸ்தாஸ்துதிய யஜ்ஞபுக்கு ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருத்தக் பூதானி அணி நிகுன்னு அவத்தரா. ஆற்றுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் இந்த மந்திரத்தை சொல்லி தான் ஆபோஷணம் போடுறோம். பிருத்தக் பூதானி அநேகசா த்ரீன் லோகான், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய சர்வவியாபியான விராட் புருஷனான பகவான் பிரீத்தி அடையணும் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுனால, அதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்ல, அதை சொல்லி கொடுக்க அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லு விஷயம். துர்வாசர் வந்திருக்கார், 10,000 பேரோட வந்திருக்கார், அவரை சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. உன் மாப்பிள்ள சாப்பாடுக்கு நான் எங்கே போவேன், சாப்பாடு போடலைன்னா அவரை சபிச்சிருவார். அப்படிதானே, நீ பீமனை கூப்பிட்டு, அவள் எங்கே போயிருக்கா ஸ்நானம் பண்ண போயிருக்கா, கையில் கதையை எடுத்துட்டு அந்த நதிக்கரைக்கு போய் சமையல்லாம் ரெடி இலை போட்டாச்சு சாப்பிடவான்னு கூப்பிடுன்னா. இது என்ன கிருஷ்ணாண்ணா, நான் இன்னும் நான் என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னே கேட்குறேன், தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்படி சொல்கிறேன். நான் சொன்னதை செய்ய, நான் சொன்னபடி போய் செய்ய சொல்லு. பீமசே நம் மகாபாகு கிருஷ்ணா க்ளேச விநாசனா ராஜ்யா அதிகாரயித்வான் நம் வயம் ஸ்நாத்தும் சமாகதாக. போய் சொல்ல சொல்லுன்னால் பீமன் அதே மாதிரியே சொல்ல சொன்னால், அங்கே எப்படி இருக்கு பரிஸ்தினா, எதை சொல்றது எதை விடுறதுன்னு புரியல எனக்கு. அவ்வளோ விஷயங்கள் பாரதத்தில், ஒரு நதியில் குளத்தில் எல்லாம் குளிக்கிறது அதில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. நதியினுடைய உற்பத்தியை பார்த்து தான் ஸ்நானம் பண்ணணும். நதி எந்த பக்கத்திலேருந்து ஓடி வருதோ அந்த பக்கம் பார்க்க தான் ஸ்நானம் பண்ணணும், அதுக்கு பின்பக்கத்தை காமிச்சுன்னு பண்ணக்கூடாது, இது ஒரு நியமம். சூரியனுக்கு பின்பக்கத்தை காமிக்கக்கூடாது. அப்படின்னா காவேரியில் நீங்கள் குளித்தா அது கிழக்க போய் சமுத்திரத்தில் சேர்றது, கார்த்தால நீங்கள் எந்த பக்கம் பார்க்க ஸ்நானம் பண்ணுவேன், சூரியனை நதி வர பக்கம் பார்க்க ஸ்நானம் பண்ணால் சூரியனுக்கு பிருஷ்ட பாகத்தை காமிக்கிற மாதிரி இருக்குமே. அது என்ன அர்த்தம்னா, அப்போ சூரியன் வரத்துக்கு முன்னாடி குளிக்கணும்னு அர்த்தம், பிராத ஸ்நானம் பண்ணணும்னு அர்த்தம். பிராத ஸ்நானம் பண்ணால் தான் நான் சொன்னபடி பண்ண முடியும், ஒன்றும். ரெண்டாவது, ஒரு மகான்கள்லாம் ஸ்நானம் பண்ணும்போது அவளுக்கு முன்னாடி நாம் குளித்த ஜலம் அவள் மேலே படுற மாதிரி ஸ்நானம் பண்ணக்கூடாது, அவள் குளித்த ஜலம் நம்ம மேலே படணும்.
அந்த அவபிரதமோ இந்த இந்த கோவிலெல்லாம் தீர்த்தவாரின்னு சொல்லுவார். சில சில பேர் என்ன பண்ணுவான், முன்னாடி போய் நின்றுடுவான், அது மேலே படாதபடிக்கு அப்படிலாம் நிற்கக்கூடாது. அந்த பிரவாகத்தில் ஃபஸ்ட்டு அந்த சுவாமி அல்லது அந்த தீர்த்தம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி வர இடத்துல தான் நாம் இருக்கணும். அது மாதிரி துர்வாசர் முதல்ல ஸ்நானம் பண்ணுறார், 10,000 சிஷ்யா அவரை ஒட்டி பின்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. இதில் என்ன பரிஸ்தினா, 10,000 சிஷ்யாளுக்கும் வயர் ரொம்ப பெடுது, துர்வாசருக்கும் ரொம்ப பெடுது. இதில் 100 ப்ராப்ளம் என்னென்னா, இவாளுக்கு எது கழிக்கிறது? ஒத்தர் ரெண்டு பேருக்கு வாந்தியும் பண்ணிட்டான், பண்ணினா ஏற்கனவே ஒரு வாரம் துரியோதரன் வீட்டில் சாப்பிட்ட ஜிலேபி குஞ்சாலாடு மைசூர் பாகெல்லாம் வெளியில் வருது. இவர் திருப்பி போய் சாப்பிட சொல்கிறாரே, நம்மளால் சரியாக வராது அப்படின்னு இவ வேண்டாம், நம்ம நாம் சாப்பிட வரலன்னு நம்ம குருநாதர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தே இருக்கிற சமயத்தில் குருநாதர் சிஷ்யர்களா அப்படின்னார். என்ன குருவேன்னா, எனக்கு கொஞ்சம் வயறு சரியில்லை, வயறு சரியில்லை, அதனால் நான் மத்தியானம் இன்றைக்கி லங்கனம் பரம ஊஷதம்னு சாஸ்திரம். உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு என்ன வைத்தியம், முதல் வைத்தியம்னால் பட்னி கிடக்கிறது தான். நன்னா அப்போ தான் திங்கிறான் உடம்பு, அப்போ தான் ஜாஸ்தியாக போகும். பட்னி கிடந்தால் உடம்பு சரியாக போடும். லங்கனம் பரம ஊஷதம், நான் அதனால் நான் எனக்கு வயிறு சரியில்லை, நான் சாப்பிடலை, எனக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்டு வந்துருங்க குருவே, நாங்களே அதை தான் சொல்கிறோம்னா, எங்களுக்கு வயிறு சரியில்லை. இவன் அப்படி பேசிட்டே இருக்கிறதே பீமை வந்துட்டான், கையில் கதையை வச்சுட்டு இப்போ சொன்ன மத்தியில் உலக்கையை காமிச்சா ஓடி போடுவாங்கிற மாதிரி கையில் கதையை வச்சுட்டு மிரட்டுறான் சாப்பிட வரலாம் அப்படின்னு. இப்போ போகலன்னா பீமனை அடிப்பான், போனால் சாப்பிட முடியாது, என்ன பண்ணலாம்? அந்த பக்கமாக கரையேறி போகிறதுக்கு மேலே நம்ம இந்த பக்கமாக கரையேறி போயிடலாம். அதுக்கு ஒரு சிஷ்யன் சொன்னால், என்னோடய கமண்டலம் அங்கே தான் இருக்குது, காஷாயம் அங்கே தான் இருக்குது, நான் உயிர் பொழைச்சா போகிறோம்னு சொல்கிறேன், கமண்டலம் இருக்குது காஷாயம் இருக்குங்கிறேன், வாடா அப்படின்னா. இந்த துர்வாசர் என்ன நினைச்சாருன்னா, இது பகவானுடைய சங்கல்பம்னு நினச்சார். துரியோதனன் என்ன சொன்னால், நீங்கள் போகணும், அவர்கள் சாப்பிட்டு திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை அலம்பி வச்சதுக்கப்புறம் போகணும், உங்களுக்கு சாப்பாடு போடாமல் நீங்கள் சபிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். இப்போ நாம் திருப்தி ஆயாச்சு, அவர்களை சபிக்கிறதுக்கு வழி கிடையாது, வயர் ரொம்பி போயிடுது. எனக்கு பசியாக இருந்தால் அவள் போடலைன்னா நான் சபிக்கணும், எனக்கு வயர் ரொம்பி போயிடுது. அப்போ இது பகவானுடைய சங்கல்பம் இது அப்படின்னு கிளம்பி போக, இவர்கள் ஓடுறத பார்த்துட்டு பீமன் சிரிச்சுட்டே வந்து, ஏன் இப்படி ஓடுறான்னு தெரியல, எல்லாரும் விழுந்து அடிச்சுன்னு ஓடுறா அப்படின்னு சொல்ல, அப்புறம்தான் இது கிருஷ்ண கிருப்பேங்கிறது தெரிஞ்சது. இந்த சரித்திரம் சொன்னா பகவான் வந்திருக்கான் அப்படின்ன உடனே, எப்போ வந்தாலுமே பகவான் பஞ்சபாண்டவர்களோட தங்குவான், கொஞ்ச நாள் தங்குவான். அன்னைக்குன்னு பார்த்து தேர் வந்தது, சத்யபாமையும் வந்திருக்கா. இந்த சத்யபாமை தான் வெளியில் போகிறதே பகவானோட படி தாண்டி வெளியில் வரவன், ருக்மணியெல்லாம் வெளியிலேயே வரமாட்டான். இந்த சத்த முன்னாடி நன்னா இருந்தது, இப்போ எக்கோவாயிடு, என்ன பண்ண பாருப்பா. சத்யபாமை என்ன பண்ணுற, கரெக்ட், சத்யபாமை என்ன பண்ணுறாள், தேர்லேருந்து இறங்கின உடனே திரௌபதி இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டாள். உள்ள பகவான் பஞ்சபாண்டவர்களோடு உட்காந்துட்டுருக்கான். மார்க்கண்டேயர்னு ஒரு மகரிஷி வந்திருக்கார், அவரை பூஜை பண்ணால் அவரை உட்காத்தி வச்சு ஒரு மரத்தடியில் ஒரு ஆசனம் மாதிரி போட்டு உட்காத்தி வச்சு சுற்றி எல்லாரும் உட்காந்துருந்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஒரு ஆசீர்வாத வச்சனங்களை, பொதுவாக மகான்கள்கிட்ட பொறுத்த வரைந்தும் போய் நாம் பேசக்கூடாது, அவளை பேச சொல்லி நாம் கேட்கணும். ரொம்ப பேர் பண்ணுற தப்பே அது என்னென்னா, வள வள வளன்னு இவா பேசுவா, இந்த பிரச்சனை அங்கே பிரச்சனைன்னு அவளை பேசவே விடமாட்டா. நாம் பேசுறது தான் இருக்கவே இருக்கே போதும், இல்லை நம்ம பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா, எதுக்கு சொல்லணும், அவர்கிட்ட சொன்னால் தானே அந்த பிரச்சனை தீரும். ஏன், அவர் பகவான் இல்லையா, நீ எப்போ பகவானுக்கு சமானமாக நம்புறையோ சொல்லி தான் தீரணும்னு அவசியம் கிடையாது, நீ சொல்லாமையே அது சரியாக போ. அந்த சன்னிதானத்தில் போய் நீ சங்கல்பிச்சிருந்தாலே போகும், குருநாதருக்கு தெரியாதா, தெரியணுமா, சொல்லி தான் தெரியணுமா, இல்லை சொல்லி தான் தெரியணும்னு நீ நினச்சேன்னா அப்போ மனுஷியர் தான், நீ குருன்னு முழுஷா நம்பலை. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அனுபவத்தில் வந்தால் தான் புரியும் அது. நீங்கள் சங்கல்பிச்சிருந்தா போகும், நீங்கள் சங்கல்பந்தான்,
வாயை திறந்து சொல்ல வேண்டாம், பதில் வரும். அங்கேருந்து நீங்கள் என்ன சங்கல்பிக்கிறீங்களோ அதுக்கு பதில் வரும். அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான பக்தியோட குருட்ட பழகினாதான் நான் சொல்றது புரியும். அது மார்க்கண்டேயர் அப்படி அனுகிரக பாஷணம் பண்றார். பல சரித்திரங்கள் அப்ப அவர் தான் சொன்னது. அதுல ஒரு சரித்திரம் தான், நிறைய சரித்திரம், தர்மவியாத சரித்திரம் அப்படின்னு ஒண்ணு. ஸ்திரீக்களுடைய பெருமையை சொல்றார் அவர். உயர்ந்த பதிவிரதைகள் ஸ்ருதி மிச்சாமி பகவன் ஸ்திரீநாம் மகாத்மியமுத்தமம் பிரத்யக்ஷமிக விப்ரருஷே தேவா திருஷ்யந்தி சத்தமா சூர்யா சந்திரமசு பதிவிரதானாம் சுஷ்ரூஷா துஷ்கரா பிரதிபாதி மே பகவன் துஷ்கரம் ஸ்வேதத் பிரதிபாதி மம பிரபோ. பதிவிரதைகளுடைய மகாத்மியத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு ஒரு கதை சொல்றார். கௌசிகன் ஒரு பிராமணன், தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தமானவன். இந்த மேற்கு சமுத்திர கரையில் இந்த கோழிக்கோடுலேருந்து ஆரம்பித்து கோவா பர்யந்தம் உள்ள பெல்ட்டுக்கு கொங்கண தேசம்னு பேர். கொங்கணிகள்னு சொல்லுவார்கள், கொங்கண பிராமணால்னு சொல்லுவார். அது என்னன்னு எனக்கு தெரியும், அது ஒரு பேர். அது இன்னைக்கு கொங்கன் ரயில்வேன்னு கவர்மெண்ட் விட்டுருக்கு தமிழ்நாட்டில். அது அந்த காலத்திலேருந்தே அந்த பிராச்சீனமாக அந்த பேர் உண்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பிராமணனை சொல்லும்போது கொக்கன்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. கொங்கணி பிராமணாங்கிறதுனால தான் கொங்கனவான்னு சொல்கிறது. இந்த கௌசிகன்கிற பிராமணன், அவனுக்கு அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா, இவனுக்கு கல்யாணமாகல. இந்த வயசான அப்பா அம்மாவை கூட இருந்து கவனிச்சுக்கணும், அது ஒரு தர்மம். அது பொதுவாக மாத்ரு பித்ரு சுஷ்ரூஷையை பற்றி சொல்லும்போது நம்மளை காப்பாற்றி வளர்த்த அப்பா அம்மாவை நாம் காப்பாற்றணும். ரெண்டு வகையாக, ஒன்று அவர்கள் உடம்பு சொன்னத்தை கேட்கும்போது ஏதாவது ஒரு பணங்களை அனுப்பிச்சு ஒன்று ரெண்டு காரியத்தை வேலை செய்கிறவாளை வச்சுக்க சொல்லி பண்ணலாம். நமக்கு வேலை நிர்பந்தம் இருந்ததுன்னா அவள் உடம்பு சொன்னத்தை கேட்காத பரிஸ்தின்னு வரும்பாரு. யூரின் போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது, வஸ்திரம் கட்டிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அப்படிங்கிற நிலை அவளுக்கு வந்துடுத்துன்னா அப்போ நாம தான் செய்யணும், மேக்சிமம் நாம தான் செய்யணும். நம்மளால ரொம்பவே முடியலைன்னா சர்வெண்ட்டை வச்சுக்கலாம், சர்வெண்ட்டோடையும் செய்யலாம். அந்த சமயம் நாம் விட்டுடக்கூடாது. முன்னாடி பின்னாடி வேணால் உத்தியோக நிமித்தம் எங்கே வேணாலும் போடாமல் வரான், விவகாரம் வேறு. அவள் உடம்பு அவள் சொன்னத்தை கேட்கலேங்கிற சமயத்தில் நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் அது பாவம், அது மகா பாபம், அது தாபம், அதுவே சாபமாக போயிடும். ஜாதகத்தை எடுத்து பார்த்தா பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லுவார். பிரேத்த சாபம்ங்கிறது வேற. ஒருத்தன் இறந்து அவனுக்கு சரியானபடி கர்மா பண்ணாமல் கரையேறாமல் இருந்தால் அதுக்கு பிரேத்த சாபம்னு பேர். இந்த மாதிரி இருந்தால் பிதிரு சாபம்னு பேர். குழந்தைகள் நாசமாக போகணும்னு அப்பா அம்மா நினைப்பாளா? என்ன நினைக்கவே மாட்டான். பின்ன தாபம்தான். தாபம்னா இப்படி வருத்தப்படுறது, நியாயமாக வருத்தப்படுறது. சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் வருத்தப்பட்டாத விஷயம் வேற. நியாயமான விஷயங்களுக்கு வருத்தப்படுறத அந்த வருத்தத்தை நாம் ஏற்படுத்தக்கூடாது. இப்படி நாம் அனாதையாக இருக்கமே நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல இவன் என்ன பண்ணா, அது மாதிரி முடியாத அப்பா அம்மாவை விட்டுட்டு தபஸுக்கு வந்துட்டான். காட்டுக்கு வந்து ஒரு இடத்துல மூடி கண்ணை மூடிந்து கடுமையான அபியாசங்களை பண்ணி தவம் பண்ணுறான். இது வயசானவா இவாளோடலாம் மாடினா எவன் கரையேறது? நாம் ஒரு பெரிய சித்தியை அடையணும், ஒரு பெரிய பவரை அடையணும். இந்த உலகமே நம்மளை கண்டு பிரமிக்கிற மாதிரி இவனோட ஒரு எய்ம் அது. ரொம்ப நாள் தபஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கண்ணை முழிச்சுக்கிறான். கண்ணை முழிச்சு தான் இவன் ஒரு மரத்தடியில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மரத்துக்கு மேலே ஒரு கொக்கு இருக்கு, ஒரு பறவை. அது இவன் மேலே எச்சம் விட்டுடுத்து, மோஷன் போயிடுத்து. ஒரு செகண்டில் கோபத்தை அடைஞ்சு இவனை நிமிர்ந்து பார்த்தான். கோபத்தோட அந்த கொக்கு புக்குன்னு பத்தினி எரிஞ்சு போயிடுது, பொசுங்கி போயிடுத்து. அந்த கொக்கு பார்த்த பார்வையில் கொக்கு எரிஞ்சு போயிடுத்துன உடனே இவன் தபஸ் சித்திச்சு கொடுத்தோன்னு இவன் தீர்மானம் பண்ணணும்தான்.
அப்போ இவனோட தபஸோட நோக்கமே எரிக்கிறதுக்கு தான். தபஸ் சித்திச்சுடுத்து அப்படின்னு இவன் நினச்சிருந்தான். தபஸ்லேருந்து வெளியில் வந்ததுனால பசியாக இருந்தது. பிரம்மச்சாரிங்கிறதுனால பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு வந்தான். அக்ரஹாரத்துக்கு ஒருத்தர் வீட்டு வாசலில் நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னான். அந்த வீட்டில் உள்ள அந்த பொம்மநாட்டி இவனை வாசலில் அப்படி வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்கிறதை எட்டி பார்த்துட்டு இப்படி ஒரு நிமிஷம்னு கையை காமிச்சுட்டு உள்ளே சாப்பாடு எடுக்க போகிறதுக்குள்ளே அந்த வீட்டுக்காரன் வெளியில் போனவன் வந்துட்டான். கணவன் வந்த உடனே அவன் பசிக்கிறதுன்னு சொல்லியிருக்கான். காலாளம்பின்றி அவனுக்கு தாம்பாளம் போட்டு அவனுக்கு உள்ள உபச்சாரங்கள்லாம் பண்ணி விட்டு சாப்பாடும் போட்டு சாப்பாடு முடித்த உடனே அவன் படுத்துக்க போனவுடனே இவன் சாப்பிடலாம்னு உட்கார்றதே தான் வாசலில் ஒரு பிராமணன் பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டானேங்கிற ஞாபகமே வந்தது அவளுக்கு. உடனே கையை தொடச்சுன்னுட்டு சாப்பாடு எடுத்து வாசலில் வந்தால் இவன் நின்றுண்டே இருக்கான் அந்த இடத்துல. ஏன்னா அது ஒரு தர்மம். பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ பிக்ஷை எடுக்கும்போது முதல்ல ஒருத்தர் வீட்டில் பிக்ஷை எடுத்து அவர்கள் போடலைன்னா அன்றைக்கி பட்டினி கிடக்கணும். அன்றைக்கி முழுக்க சாப்பிடக்கூடாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வீட்டில் கேட்டுவிட்டேன், அவள் போட்டுவிட்டா. அடுத்த வீட்டில் இல்லைன்னு சொன்னான்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு அடுத்த வீட்டில் கேட்கலாம். ஒரு வீட்டில் முதல்ல நான் கேட்குற வீட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி முழுக்க நான் சாப்பிடக்கூடாது. அதனால தான் ஆச்சாரியாளுக்கு அழுகின நெல்லிக்காயை போட்டா அந்த அம்மா. 7 வயசு குழந்தையா ஆச்சாரியால் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பிக்ஷை எடுக்கிறதுக்கு ஒரு பிராமணாலயத்துக்கு போய் நிற்க பவதி பிக்ஷாந்தேகின்னு கண்ணீர் விட சொல்ல அந்த அம்மாவிட்ட பரம ஏழாவா ஆதிசங்கரர் பிக்ஷை கேட்குறார். பிரம்மச்சாரியாக இருக்கும்போது கேட்கப்பட்ட வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு. சாப்பாடு போடுறதுக்கு அவர்களுக்கு வசதி கிடையாது. இல்லைன்னு சொல்லிட்டா அந்த குழந்தை வேதாத்தியானம் பண்ணுற குழந்தை நேற்றுக்கு ஏகாதசி உபவாசம் இருந்திருக்கு, இன்றைக்கும் பட்டினி கிடக்கும். இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஒரு பெறையில் வீட்டில் கதவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கும், அதுக்கு பெறேன்னு பேர். அதில் வந்து ஒரு அவிஞ்ச நெல்லிக்காய் இருந்தது. எங்கேயோ போகிறதே குளிக்கிறதுக்கு போனவா எடுத்து கொண்டு வச்சுருக்கா போல இருக்கு. அந்த அவிஞ்ச நெல்லிக்காயை கொண்டு போட்டாள் அந்த அம்மா. ஆனால் அழுதுண்டு போட்டாள். ஏம்மா அழறேன்னு கேட்குறாள் குழந்த ஆச்சாரியா பரமேஸ்வரன் இல்லையா. இப்படி துவாதசி அன்னைக்கு ஒரு வேதாத்தியானம் பண்ணுற குழந்தை வந்து பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லும்போது வட பாயசத்தோட சாப்பாடு போடாத பாவியாக பெற்றேன். இப்படி ஒரு சமாராதனையாக சாப்பாடு போடணும். அப்படி போட கொடுத்து வைக்கலையே. ஏன்னா அமாலட்சந்து துவாதசியாம்னு துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ புண்ணியம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. நான் அப்படி போடாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்ல ஏழ்மையை நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்ன உடனே அந்த கையில் இருக்கிற அந்த பிக்ஷா பாத்திரத்தை அப்படி கீழே வச்சால் ஆச்சாரியா அந்த வீட்டுக்குள்ளே ஏறி முத்தத்தில் வந்து நின்னா. எந்த வீடோ அந்த வீட்டினுடைய ஓப்பன் பிளேஸில் நின்றுண்டு அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. ஆச்சரியமான ஸ்தோத்திரம். ஒரு 20 ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம்னு. இந்த ஒரு இடத்துலையாவது எனக்கு வந்து பணத்தை கொடுன்னு ஆச்சாரியால் கேட்கல. அந்த மகாலட்சுமியினுடைய ஒரு தன்மையை வர்ணிக்கிறார். மங்கள தேவதை இல்லையா அப்படின்னு. அப்படியே தங்க நெல்லிக்காயாவே கொட்டுட்டாள் மகாலட்சுமி. இன்னைக்கு கேரளாவில் அந்த வீடு இருக்கு காலடியில், கனகதாரா ஹவுஸ் அப்படின்னு பெயர் கிரகம்னு. இன்னைக்கு அந்த பரம்பரத்தில் உள்ளவா இருக்கா? ஒரு பிரம்மச்சாரி வந்து சாப்பாடு கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால இல்லைன்னு சொன்னா அவன் பட்டி கிடக்கணும், அவனுக்கோ ரொம்ப பசி. அதனால நின்றுண்டே இருக்கான். இவ போனா பிரம்மனை வருத்தப்படாதீங்கோ, நீங்க வந்ததை நான் பார்த்தேன். ஆனா என் கணவன் வந்ததுனால உங்களுக்கு பிக்ஷா போடுறதுக்கு டிலேவ் ஆயிடுது, அதனால நீங்க பொறுத்துக்கணும். க்ஷமஸ்வ விப்ரப்ரவர க்ஷமஸ்வ ஸ்திரீஜடாத்மஜாம் க்ஷந்துமர்ஹசி மே வித்வன் பர்த்தாமே தெய்வத்தம் மகத் சசாபி க்ஷுதிதஸ்ராந்தே
பிராப்த சுசூஷிதோமயா. என்னை மன்னிச்சுக்கணும், நாங்கள்லாம் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள சுத்தி வரவா, கணவன் குடும்பம்ங்கிற அந்த வட்டத்தை தாண்டி எங்களுக்கு சிந்திக்க தெரியாது. கணவன் வந்துட்டான் அப்படின்ன உடனே அடுத்தது எதுவுமே எனக்கு தோணலை. நான் அவன் ஏன்னா அவன் வேற பசியில் இருந்தாதவர், அதனால நான் சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு போயிட்டேன். உங்களை நிறுத்தி வச்சுட்டேன் ஸ்ரீ ஜடாத்மஜா, ரொம்ப மன்னிச்சுக்கணும், என்ன நான் தவறுதல் பண்ணிட்டேன், இந்த பிக்ஷையை வாங்கிக்கணும் அப்படின்னு கையில் சாப்பாடை வச்சுருக்கார். அவ தான் மன்னிப்பு சொல்லிட்டாலும், சில சில பேருக்கு நம்ம கொஞ்சம் இறங்கி வந்தால் அவன் ஏறுவான் மேலே. அது மாதிரி இவன் என்ன பண்ணான், அந்த இன்னி அந்த இதை வந்து பிக்ஷா பாத்திரத்தை அப்படி நகர்த்தின்தான். பிரம்மணா நகதீயம் சஹ கதீயாம்ஸ்தே பதிக்ருதஹ கிரஹஸ்த தர்மே வர்த்தந்தி பிரம்மணானவமன்யசே இந்திரோபே இந்திரோப்யேஷாம் பிரணமதே கிம் புனர் மானவோ புவி. என்ன நினைச்ச நீ, பிராமணன்னா என்ன என்னன்னு நினைச்ச நீ, எவ்வளோ உயர்ந்தவன் உனக்கு தெரியுமா, வேதாத்தியனத்தோட மகிமை உனக்கு தெரியுமா, தபஸோட மகிமை உனக்கு தெரியுமா, இந்திரனே நமஸ்காரம் பண்ணுறான், எல்லாம் சத்தியம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சத்தியம். நான் வேணும்னு உங்களை அவமரியாதைப்படுத்தலையே, எனக்கு வந்து உங்களை பூஜை பண்ணணுங்கிற தர்மத்தை காட்டிலும் பெரிய தர்மம் அவரை கவனிக்கணுங்கிற, ஏன்னா பர்த்தாமே தெய்வத்தம் மகத். ஒரு ஸ்திரீக்கு முதல் தெய்வம் யாருன்னா பர்த்தா தான், அவனுக்கு அப்புறம் தான் மற்றவர்கள்லாம். அதனால நான் அங்கே கவனிக்க போயிட்டேன், லேட்டாக போயிடுத்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் யார் தெரியுமான்னு என்னை என்ன சாதாரண முதுகு சொரிஞ்சுக்க பூனை போட்டுட்ட பிராமணன் நினைச்சியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு முறைச்சான் கோபத்தோட. அவன் சிரிச்சுந்தே சொன்னா, நான் கொக்கு இல்லைன்னா. நகம்பலாசா விப்ரருஷே தியஜக்ரோதம் தபோதனா அனயா குத்தியா திருஷ்டியா குருத்த கிம் மாம் கரிஷ்யசி. நான் கொக்கு இல்லை பிராமணரேன்னா சிரிச்சுந்தே. இந்த கோபத்தை விடுங்கோ, பிராமணன்னு சொல்றேன் இவ்வளோ கோபப்படுறேனே, இவ்வளோ கோபப்படலாமா? கோபம்ங்கிறது தபஸை நாசம் பண்ணும், காமமும் கோபமும் தான் தபஸை நாசம் பண்ணும், இவ்வளோ கோபப்படலாமா? அதெல்லாம் விட அவனுக்கு ஆச்சரியம், நான் கொக்கு இல்லைன்னு சொன்னது. இப்போ தான் நடந்திருக்கங்க, நடந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை. இந்த கொக்கை இவன் எரித்த கதை இவனை தவிர யாருக்குமே தெரியாது. இவன் வீட்டை படி தாண்டாமதவள்னு நமக்கே தெரியறது. உடனே அவன் கேட்டான், இதை நீ எப்படி தெரியும் உனக்குன்னு கேட்டான். நான் காட்டில் கொக்கை எரித்தது உனக்கு எப்படி தெரியும்? பிரம்மணானாம் பரிபவாதி வாதாபி சுதராத்மவானு. எதி விப்ரன்னஜானீஷே தர்மம் பரம கம்சும் கம் திஜா. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அதுக்கு அவ சொன்னா, அது என்னோட தர்மம், என்னோட தபஸ். நீ படிதாண்டலையே, என்னால் என் தர்மத்தில் நான் இருக்கேன், என் தர்மத்தில் நான் இருக்கிறதே எனக்கு தபஸ். மூக்கை மூடிண்டு கண்ணை மூடிண்டு மூக்கை பிடிச்சிருந்து கண்ணை மூடிண்டு பட்னி கடந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் தபஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. அவரவர்களுக்கு எது தர்மமோ அந்த தர்மத்தை சுயநலம் இல்லாமல் செஞ்சாலே தபஸ். உங்களுக்கு இதுக்கு மேலே நான் விவரமாக எனக்கு அது விவரம் சொல்லணும்னா, எனக்கு விவரமாக சொல்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா மேலே வீட்டு வேலை இருக்குது எனக்கு, நான் உபதேசமும் பண்ணக்கூடாது, உபதேசம் பண்ணுற தகுதி எனக்கு கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், மிதிலேல மிதிலேங்கிற நரக நகரத்தில் தர்மவியாதர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை போய் தர்மவியாதம் தத பிரிச்ச கத்வா து மிதிலா புரீம் மிதிலாயாம் வசேத் வியாதா சதே தர்மாத்மதக்ஷதே. அவரை போய் நீங்கள் பாருங்கோ, அவர் உங்களுக்கு தர்மங்களெல்லாம் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டார். உனக்கு ஆச்சரியம் தாங்கல்ல, பிரமிச்சு போயிட்டான். கொக்கு எரிஞ்சது தான் ஆச்சரியம்னு அவன் நினச்சின்னு இருக்கான். படிதாண்டாத நிலையில் இவன் சொன்னான்னு உடனே இவன் கிளம்பி என்ன பண்ணான், நடந்து அங்கேருந்து பசியோடு தான், அது அந்த பசியெல்லாம் போயிடுத்து. இவன் கிளம்பி நேராக மிதிலைக்கு வரான். மிதிலை இப்போ நான் சொன்னது கொங்கண பிரதேசமும் பீகாரும் எவ்வளோ தூரம்,
அவ்வளோ தூரம் நடந்து வரான். பீகார் தான், இன்றைய பீகார் தான் மிதிலேங்கிறது. அந்த அந்த பெல்ட்டுக்கிட்ட இவன் வந்த உடனே அந்த ஊரில் மிதிலையில் வந்து விசாரிக்கிறான், இங்கே தர்மவியாதர் எங்கே இருக்காருன்னு. வடக்கு தெருவில் கடைசியில் ஒரு சந்து இருக்கும், அதில் இருப்பார்லாம். சரி, அங்கே வந்தால் ஒரு பெரிய கசாப்பு கடை. கசாப்பு கடைன்னா மாம்சம் விற்கிற கடை. அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லியிருக்காள். ஆடு தானே, இப்போ ஆடு ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு இதில் விற்கிறாலும் அப்படி இல்லை, பல வகையான மாம்சங்கள், ஆடு மாடு மான் என்னென்ன உண்டோ எல்லாம் இருக்கு, எல்லாம் மலமலையாக இருக்கு. வந்து கேட்குற வாளுக்கெல்லாம் வெட்டி எடை போட்டு கொடுத்துட்டுருக்கார். அவர் வியாபாரம் பண்ணின்னு இருக்கார். அங்கே பக்கத்தில் உள்ளவர் ஒருத்தர், இவன் நின்றுட்டான், அங்கே கிட்டக்க போகலை. ஏன்னா இவன் பிராமணனாக இருக்கிறதுனால மாம்சம் விற்கிற கடைக்கு போகிறதுக்கு இவனுக்கு சங்கோச்சம். இப்போ இந்த கால பிராமணனாக இருந்தால் கேரி பேக்கத்துக்குன்னு போயிடுவான் நேரம். அவர் அந்த கால பிராமணனுங்கிறதுனால யோஜனை பண்ணுறார், நான் சொல்கிறதெல்லாம் கோவிச்சிக்க கூடாது, என்கிட்ட பயத்தறிச்சல சொல்கிறான். தெரியுமா, கிடைக்குமா அருமையான ஜென்மா, அபூர்வமான ஜென்மா, தபஸுங்கிறது நாம் நினச்சதுக்காக ஒரு விஷயம். டாக்டர் ஜெயபிரகாஷ்னு ஒருத்தரோட பேசியிருந்தேன், இது எவ்வளோ உயர்ந்த மதம் தெரியுமா சாமி, எவ்வளோ சயின்ஸை சொல்கிறது தெரியுமா, நீங்கள் நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டான சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டாலே உங்களோட ஜீனில் மாற்றம் வருதுங்கிறார். அவர் அதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் மாற்றி சாப்பிட்டாலே அந்த ஜீனில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த பியூரிட்டிக்கு தானே நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, இந்த சம்பிரதாயம் இப்படி உள்ளவா இப்படி இருக்கணும்னு. இவன் யோஜனை பண்ணி பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டான், இந்த தர்மவியாதர்னா அவர் தான்னா. இவனால் நம்ப முடியல, ஒரு கசாபக்கெடுக்காரனை போய் தர்மம் சொல்லுவான்னு எப்படி நம்புறதுன்னு. அதனால் எட்டி நாலு வீடு தள்ளி நின்றுட்டு இவரை பார்த்துட்டே இருந்தான். அங்கேருந்து இவர் பார்த்து பார்த்துட்டு ரெண்டு தடவை பார்த்தார், இவனையே பார்க்குறாருன்னு உடனே பட்டுன்னு கையை அலம்பினார். அவர் கையை அலம்பின்னு நேராக இவன் இருக்கிற இடத்துக்கு வந்தார். வந்து ஸ்வஸ்திதே சுகமிஷ்யாமி சாதயிஷ்யாமி சோபனே அபிவாதையே துவாம் பகவன் ஸ்வாகதந்தே த்விஜோத்தம அஹம் வியாதோஹி பத்ரந்தே கிங்கரோமி பிரசாதி மாம் ஏகபத்ன்யா யதுக்தோசி கச்சந்த்வம் மிதிலாமிதி ஜானாம்யேததஹம் சர்வம் யதர்த்தம் த்வமிஹாகதஹ. வந்து நமஸ்காரம் பண்ணி பிரம்மன்னு நமஸ்காரம் பண்ணுறேன், என் நமஸ்காரத்தை ஏற்றுக்கணும். நான் வந்து வியாதன், வியாதன்னா வேடுவன் அர்த்தம். அவன் தன்னை தர்மவியாதன்னு சொல்லிக்கல, கவனித்து கேட்கணும். எல்லாம் வந்து இன்றைக்கி கொடுக்காத பட்டத்தெல்லாம் கொடுத்தா மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிறான். சொல்லாத பேரெல்லாம் நானும் பெரும்பாலாக கவனிச்சுட்டேன். இன்றைக்கி பிரசித்தமாக இருக்கிறதெல்லாம் ஃப்ராடு. அந்த பட்டங்கள்லாம் யாருமே அவளுக்கு கொடுக்கவே இல்லை. கொடுக்காததை கொடுத்ததாக இவாளே சொல்லிக்கிறார். இந்த தர்மவியாதன் தர்மவியாதன்னே பாரதத்தில் குறிப்பிடுறார், இந்த பதிவிரதையும் குறிப்பிடுறார். ஆனால் அவர் பேசும்போது தன்னை தர்மவியாதர்னு சொல்லலை. நாட்டுக்கோட்டையில் நாராயணன் செட்டியார்னு தேவக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப தர்மிஷ்டர், பரமாச்சாரியாளுக்கு ரொம்ப இஷ்டம் அவரை. அவருக்கு பேர் என்ன தெரியுமோ, தர்மன் நாராயணன் செட்டியார்னு. அவ்வளோ தர்மத்தை பண்ணுவார். ஒரு சமயம் பரமாச்சாரியால் சொல்லி ஒருத்தர் போய் அவரை பார்க்க போயிருக்கா, நான் பரமாச்சாரியால் சொல்லி வந்தேன், தர்மன் நாராயணன் செட்டியார் நீங்கள் தானே? நாராயண செட்டியார் தான் நான் நார்வன். தர்மம் நார அது பரமாச்சாரியால் சொல்கிறது, நான் இன்னும் அந்த நிலைக்கு வரல, நான் வெறும் நாராயண செட்டியார் தான். அப்படிலாம் இருந்த தேசம், அதுக்காக சொல்ல வரேன், நான் வியாதன் நாரவன் சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த பதிவிரத்தை அனுப்பிச்சு தானே என்னை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்டார். இந்த பிராமணனுக்கு ரொம்ப வெறுப்பாக போயிடுது, நம்ம மூக்கை பிடிச்சி மண்ணாக போனோம்னாவும். அவ்வளோ நாள் தபஸ் பண்ணியிருக்கோம், படிதாண்டாத பத்னி நான் என்ன குக்குன்னு நினச்சியான்னு கேட்குறா. இந்த மாம்சத்துக்கு மத்தியில் உட்காந்துருக்கிறவன் இந்த பதிவிரதை அனுப்பிச்சாலான்னு சொல்கிறான். இந்த ஞான திருஷ்டிக்கு இவாளுக்கு என்ன பண்ணுறாவ, எப்படி இவாளுக்கு தெரிஞ்சுது? அவனே கேட்கவே கேட்டான், இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தது. இப்படி ஒரு ஞான திருஷ்டி உங்களுக்கு என்னமா வந்தது, என்ன செஞ்சு இந்த ஒரு சித்தியை அடைஞ்சேன் நீங்கள் அப்படின்னு கேட்க, அது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும், நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க நான் வரேன்னு சொல்லிவிட்டு, சொச்ச வியாபாரத்தை பண்ணிவிட்டு கைகாலெலாம் அலம்பிட்டு
சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு நேராக அவர் அழிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கீழ்தளத்தில் ஒரு ஆசனம் போட்டு உட்காத்தி வச்சுட்டு ஏதாவது சாப்பிட்றையிலான்னு கேட்டார். இல்லைன்னா இங்கே உட்காருங்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போய்ட்டு 2 மணி நேரம் கழித்து வந்தான். என்னன்னு இவன் கேட்கல. நான் கொஞ்சம் லேட்டாக போயிடுத்து, ஏன்னா எனக்கு வயசான அப்பா அம்மா அவள் இருக்கா, அவளை வந்து நான் ரட்சிக்கணும், நான் வந்தால் தான் நான் கொடுத்தா தான் சாப்பிடுவாவா, அவளுக்கு எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு வயசாகிடுத்து, அதனால் என் மனைவி சமைச்சு வச்சிருப்பல், நான் தான் அவளுக்கு ஊட்டி விடுவேன், வந்த உடனே அவளுக்கு குளிப்பாட்டி விட்டு வஸ்திரம் மாற்றி விட்டு ஊட்டி விட்டு அவர்களை படுக்க சொல்லி கைகாலை லேசாக பிடிச்சி வெசிறி விட்டுட்டும், நான் அதுக்கப்புறம் நான் என்னோடய காரியத்தை பார்ப்பேன், எனக்கு பெருசாக பூஜை தெரியாது, ஜபம் தெரியாது, பாராயணம் தெரியாது, ஹோமம் தெரியாது, எதுவுமே எனக்கு அவ்வளோ பெருசாலாம் தெரியாது, என்னோட தர்மம் என்னோடய கர்மம், எனக்கு கர்மா எதுன்னா வியாபாரம் பண்ணுறது. இவ்வளோ உயர்ந்த நிலையில் உள்ள நீங்கள் மாம்ச வியாபாரம் பண்ணலாமான்னு நீங்கள் நினைக்கிறேன், அதையும் சொல்கிறா, இது என்னோடய தர்மம் கடமை, என்னோடய வம்சம் ஜாதி தர்மம் இது, அது தப்பே கிடையாது. ஏன்னா சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா, பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நீ செஞ்சால் அது உயர்ந்து, அது தப்பே கிடையாது. நான் அதெல்லாம் அந்த தெளிவு இருந்தது. நான் ஈரோட்டில் ஜெயராமபுரம்னு ஒரு இடத்துல சப்தாகம் பண்ணுறேன், அவள் கவுண்டர்கள் நம்ம மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கத்தோட ரிலேஷன், அவர் ஒரு 500 ஆடு வளர்க்குறார். அந்த அம்மா சொல்கிறா, அதை வேண்டாம்னு சொல்லுங்கோ, இந்த ஆட்டை வளர்க்க வேண்டாம்னு சொல்லுங்கோ, அது பாவம் இல்லையான்னா, நான் பதில் சொல்லலை. அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கோ சாமி பாவமானு சொல்லுங்கன்னா, என் தர்மம் இல்லையாதுன்னு கேட்டார். நான் ஒரு விவசாயி தானே, மாடு வளர்க்குறதோ ஆடு வளர்க்குறதோ கோழி வளர்க்குறதோ என் தர்மம் தானே, நான் அதை செய்யலாமா கூடாதா, அது எப்படி எனக்கு பாவமாகும்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், இவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு, நீங்கள் சொல்கிறது தப்பு, இவர் சொல்கிறது தான் கரெக்டு, யாராருக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அதை நான் பிக்ஷை எடுக்கிறேன். தான சில பேர் சொல்லுவா, நான் தானம் வாங்க மாட்டேன்பா, தானம் வாங்கிறது பிராமண தர்மம், நீ தானம் வாங்கி அதுக்கப்புறம் நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து இருக்கு. பிராதஸ்நானமோ சந்தியாந்தனமோ சகசிராவர்த்தியோ பிரம்மயஜமோ வேதாத்தியனமோ இந்த அனுஷ்டானங்களை ஒரு சார்த்தம் சாப்பிட்டா 3 நாள் சகசிராவர்த்தி பண்ணணும், ஒரு தலச்சன் சார்த்தம் ஆப்திகம் சாப்பிட்டோம்னா 7 நாள் சகசிராவர்த்தி பண்ணணும், இப்படிலாம் நியமங்கள் இருக்குது. அந்த முறைப்படியெல்லாம் நாம் நடந்துட்டோம்னா நமக்கு கிடையவே கிடையாது, அந்த பாபங்கள்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா, உன்னோட தர்மம் இது, உன் தர்மத்தில் நீ இருக்க, ஒருத்தரை ஏமாற்றி வாழறது தான் பாவம், ஒருத்தரை ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி வாழற மத்தியில் அதுதான் பாவம். நம்ம தர்மத்தில் நாம் இருக்கிறது பாவமே கிடையாது, அது மாதிரி எல்லாருக்குமே. இப்போ என்ன பண்ணிவிட்டான் அந்த பிரிட்டிஷ்காரன்னா, எல்லாருமே தன் தொழிலை மட்டமாக நினைக்கிற மாதிரி கொண்டு விட்டுட்டான் நம்மளை. அவரவர்கள் அவரவர்கள் தர்மத்தை தொழிலை உயர்வா நினைச்ச இந்த நாடு இது, அப்படி தன்னை உயர்வா நினைச்சு பாலவா. ஒரு பார்பர் சொல்லுவர், நான் ஊர்ல இல்லைன்னா எங்க கிராமத்தில் ஒத்துருமே சவரம் பண்ணிக்க மாட்டாம்பு, நான் பண்ணி விட்டாதான் பண்ணிப்பார்னு. உண்மைதானே அது, இன்னைக்குமே நமக்கு ரெகுலரா சவரம் பண்ணிக்கிற வாழ்க்கை தானே நம்ம பண்ணிக்கிறோம். எந்த தொழில் மட்டம், எந்த தொழிலுமே மட்டம் கிடையாது, எல்லா தொழிலுமே உயர்வான தொழில் தான், தொழில் மட்டம் கிடையாது. தொழில் செய்கிறவனை நீங்கள் மட்டமாக நினைக்கக்கூடாது, அதுதான் இங்கே உள்ள பிரச்சனையே. இவன் பிரிட்டிஷ் காலம்தான் அதை மாற்றி நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணி விட்டது. இந்த வியாதர் கேட்குறார், அது எப்படி பாவம்னு கேட்டார். இது ஒரு கொலை பண்ணுறது எப்படி பாவமாகும், மாம்சம் சாப்பிட்றதுங்கிறது க்ஷத்ரிய தர்மம், அது எப்படி பாவமாகும், அது பாவம் கிடையாது. யார் இதே ஒரு பிராமணன் சாப்பிட்டா பாவம், ஏன்னா அவனுக்கு தேவை உடம்புவாக, அது மாதிரி இவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறவன், அவன் வந்து யுத்தம் பண்ணுறவன், அதுக்கு தகுந்த உடம்புவா. இப்போ இந்த மிலிட்ரியில் உள்ளவா, ஹிமாச்சல பிரதேசத்தில் -20-25 டிகிரியில் உள்ளவாளுக்கு தினப்படியே ட்ரிங்க்ஸ் கொடுப்பாவா, மிலிட்ரியிலேயே கொடுப்பா, குடிக்கிறது பாவம்னு தானே சட்டப்படி, அங்கே அவன் குடிக்கலைன்னா செத்துப்படுவான் அவன். இதே நார்த் இந்தியாவில் இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் போனேன்னா, இப்படியே சுற்றி வந்தெல்லாம் இந்த சாதுக்கள்லாம் இருக்கா பாருங்க, அவள் என்ன பண்ணுவான்னா சுருட்டு பிடிப்பாள். இவன் சுருட்டு பிடிக்கிறானே, இவர் சுருட்டு பிடிக்கிறாரே, இவர் சாதாரண ஆள்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, மட்டமான அப்படி இல்லை, அந்த குளிருக்கு அவள் பண்ணுறாத,
அந்த குளிர் இருக்கு பாருங்க, அந்த குளிருக்கு அது ஒரு ஹிட். இது மாதிரி ஆயிரம் விஷயம் சொல்லலாம். நான் இப்போ எல்லாத்தையும் நியாயங்கிற ரீதியில் பேசின்னு போகல. ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறதே தான் புரியும். அது என்னத்துக்காக எது பண்ணுறது? சாஸ்திரங்கள்ல அது இருக்கு. மாம்ச வியாபாரம் பண்ணுறது என் தர்மம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, அதை பண்ணினாதான் எனக்கு பணம் வரும், அதை வச்சு தான் குடும்பம் நடத்த முடியும். இந்த வயசான அப்பா அம்மாவை நான் எப்படி ரட்சிப்பேன்? விருத்தவுச்ச மாதாபிதரவு சதீபாரியா சுத சிசு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரப்ரவீதின் மனுஸ்மிருதி. ஒரு வயசான அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இவர்களை காப்பாற்றுறதுக்கு உழைச்சாகணும். ஒருத்தர் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவியா மனுரப்ரவீதுங்கிறார் மனு. என்ன வேணாலும் செய்யறாங்கிறார். தமிழ்லேயே ஒரு வச்சனம் இல்லையா, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு. இல்லை என்ன பொய்யாவா இருக்கு. அதனால நான் அதை செஞ்சாதான் என் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும். இதை ஹிம்சைன்னு நீங்கள் சொன்னேன்னா உலகத்தில் எந்த தொழிலில் ஹிம்சை இல்லைன்னு கேட்டாவும். நீங்கள் விவசாயம்னு சொல்கிறீங்களே, விவசாயம்ங்கிற அந்த தொழிலில் ஹிம்சை இல்லாத விவசாயம் நடக்கிறதா? தண்ணி பாய்ச்சலத்துலேருந்து ஆரம்பித்து அறுத்து அறுவடை பண்ணி அந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்குள்ளே எத்தனை லட்சம் உயிரை கொண்டுட்டு கொண்டு வரோம் நாம். விவசாயத்தை பார்த்தவாளுக்கு நான் சொல்கிறது தெரியும். அதில் ஹிம்சை இல்லாமல் இருக்கா? நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது எதுக்காக செய்கிறோங்கிற விஷயம் இருக்குது. அந்த காரியத்தை வச்சே இது புண்ணியமா பாவமா நல்லதா கெட்டதாலாம் சொல்லக்கூடாது. என்னத்துக்காக செய்கிறோங்கிறத வச்சு தான் அது தீர்மானம் பண்ண படுகிறது. ஒன்றும் ரெண்டாவது விஷயம், இந்த வியாபாரங்கள்லாம் நான் பண்ணுறேன் என்னன்னோ, இதில் ஒரு பீஸ் நான் சாப்பிட மாட்டேன்னாரு. அது என்னோட சுயமான தர்மம். இது 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 சொந்த கொள்கை. நான் சாப்பிட மாட்டேன். அதனாலையும் எனக்கு பாவம் கிடையாது. ஏன்னா நான் கொன்னாலும் அதை யார் சாப்பிட்றானோ அவனுக்கு தான் அந்த பாவம் போகும்னாரு. இதெல்லாம் சூக்ஷ்மம், அது கவனித்து கேட்கணும். மாம்ச வியாபாரம் பண்ணுறவாளுக்கு கொள்கிற பாவம் கிடையாது. எவன் சாப்பிட்றானோ அவனுக்கு தான் பாவம். ஏன்னா நீ சாப்பிட்றதுனால தானே அவன் கொள்கிறான். இந்த கேள்வியா தானே? நீ சாப்பிட்றதுனால தானே அவன் கொள்கிறான். அதனால் அவனுக்கு தான் பாவம், சாப்பிட்றவனுக்கு தான் பாவம். இந்த சூக்ஷ்மங்களெல்லாம் சொல்லி முக்கியமானது எங்கள் அப்பா அம்மா அவர்களுக்கு நான் பண்ணுற பணிவிடையே, சுத்தமான பணிவிடையே அந்த தர்மமே எனக்கு ஞானத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்கணும்னு கேட்டா, இன்னும் அவன் பேசவே இல்லை அந்த பிராமணன். நீங்கள் ஏதோ தர்மத்தில் சந்தேகம் கேட்கணும்னு வந்திருக்கு. ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நான் எனக்கு எல்லாம் தெளிவாயிடு. ஏன்னா இவன் வயசான அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்கான். அது தெளிவாயிடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கிளம்பி போனான். இது மாதிரி ஏகப்பட்ட சரித்திரங்கள் மார்க்கண்டேயரால் சொல்லப்பட்டிருக்கு. இது உள்ளே நடக்கிறது, வெளியில் உள்ள ஒரு கூத்து நடந்தது. சத்யபாம சொன்னால், ரொம்ப நாளாக உன்னை கேட்கணும்னு இருந்தேன் திரௌபதி. ஒரு விஷயம், என்ன விஷயம்னா, நீ அஞ்சு பேர் உனக்கு பர்த்தா, இந்த அஞ்சு பேரும் உன்னை கண்ணில் வச்சு என் மேலே மூடுறா. திரௌபதி தான் எனக்கு உயிருங்கிறான் ஒருத்தன், திரௌபதி தான் எனக்கு கண்ணுங்கிறான், திரௌபதி தான் எனக்கு ஹிருதயங்கிறான், திரௌபதி தான் எனக்கு சரீரங்கிறான், திரௌபதி இல்லைன்னா நான் வாழவே முடியாதுங்கிற, இப்படி அஞ்சு பேரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி நீ எப்படி நடந்துக்கிற? ஒரு பர்த்தாவை திருப்திப்படுத்த முடியல எங்களால். புரியலையேன்னா திரௌபதி, என் கணவன் என் சொன்னத்தை வசமாக இருந்து என் சொன்னத்தை கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். யார் சத்யபாமன்? இந்த ஒரு ஏக்கம் அவளுக்கு இருக்குங்கிறது பாகவதத்தில் அந்த துலாபார கதையில் கேட்டாலே தெரியும். அந்த கிருஷ்ணர் தன்னை சொன்னத்தை கேட்கல முழுஷா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவளுக்கு இருக்குன்னு. கணவன் வசமாறத்துக்கு சொன்னத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது மந்திரம் ஏதாவது இருக்கா? மருந்துகள்லாம் ஏதாவது இருக்கா? வச்சியம் பண்ணுறதுக்கு மருந்தெல்லாம் இருக்கா? பைத்தியமேனா திரௌபதி உனக்கு அவள் சகஜமாக பேசுவாள். உனக்கு யார் இதெல்லாம் சொன்னான்னு கேட்டான். அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணேன்னா பைத்தியம் முடிச்சு போயிடும். உண்மை அதுதான். இந்த வசிய மருந்து, மந்திரங்கந்திரம், பில்லி, இந்த தகடுகடெல்லாம் வச்ச எல்லாம் பைத்தியம் முடிச்சு போயிடும். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கறதே பிரமிப்பாக இருக்குமே தவிர பின்னாடி அனர்த்தந்தான் கூடாதுனால. அதனால் அந்த பக்கம்லாம் போகவே கூடாது. அப்போ கணவன் வசமாகறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு திரௌபதி சொன்னால், கணவனை எப்போதும் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சிருக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டாலே கணவனுக்கு வசமாக இருப்பான்.
எப்போது என் கண்ட்ரோலில் இருக்கணும் எங்கள் ஆத்துக்காரர் அப்படின்னு நீ நினைக்கிறது தான் பிரச்சனை. நீ அதை விட்டுவிட்டாலே அவன் கணவன் வசமாக இருப்பான் சுத்தமான பிரியத்துக்காகவே. அதுக்குள்ளே இந்த வெளியில் உள்ள விவகாரங்கள்லாம் முடிஞ்சுது. வேறு ஏதோ பேசினா பகவான் கிளம்புற சமயம் வந்தது. சத்யபாமா சத்யான்னு கூப்பிட்றான் பகவான். சத்யான்னு தான் கூப்பிடுவான் அவளை. சத்யான்னே ஒரு பத்னி இருக்கா பகவானுக்கு? சத்யபாமா இவள், இவளை சத்யான்னு பகவான் கூப்பிடுவான். அந்த கூப்பிட துவனியை வச்சிருந்தே சத்யாவில் எந்த சத்யா தன்னை கூப்பிட்றான்னு நினைப்பாவா? அப்படிலாம் அப்படி ஆச்சரியமாக இருக்கு பாரதத்தில் பாகவதத்திலெல்லாம். சத்யபாமா அப்படி துள்ளி குதிச்சுன்னு வர, அப்படி தேரில் ஏறி நம்ம கிளம்பலாமான்னு ஏறுற சமயத்தில் பகவான் இப்படி மேலே போட்டிருக்கிற அந்த புடவை தலைப்பை பிடிச்சி இழுத்தான். என்ன எதுக்கு பிடிச்சி இழுக்கிற? இல்லை திரௌபதியிட்ட ஒரு மருந்து வாங்கினியே அதை நீ இங்கே கொடுக்குறியா இல்லை ஆற்றுல வந்து கொடுக்குறியான்னு உடனே நமஸ்காரம் பண்ணி இப்படி நான் நினைக்கலாமா? எத்தனை தடவை நீங்கள் நிரூபித்தாலும் இந்த புத்திக்கு எட்டவே இல்லையே. சர்வவியாபி நீங்கள், நீங்கள் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி சத்யபாமா வருத்தப்பட்டு கண்ணீர் விட தட்டி கொடுத்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிளம்பி போனான் அப்படிங்கிற பதிந்தம் இந்த சரித்திரம். நாளைக்கு நலச்சரித்திரம். ஸ்வச்ச பாரதத்தை சுருக்கமாக சொல்லி நாரத நாளையோட தர்மபுத்திர பட்டாபிஷேகத்தை பண்ணிடுவேன் ஒரு தடவை. ஏன்னா பாதியில் நிறுத்தக்கூடாது. ரொம்ப பேர் அப்படி நினச்சிட்டுருக்கா. 3 வருஷம் சொல்லலாம், 4 வருஷம் சொல்லலாம், 5 வருஷம் சொல்லலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ராமாயணமோ பாரதமோ சொல்லும்போது எப்போ நிறுத்தினாலும் பட்டாபிஷேகம் சொல்லி தான் நிறுத்தணும். பட்டாபிஷேகம் சொல்லாமல் நிறுத்தக்கூடாது. அதனால் நாளைக்கு பட்டாபிஷேகத்தை சொல்லி முடிச்சுடுவேன். அடுத்தது பகவத் சங்கல்பம். நேற்றுக்கு தான் குருநாதரை பார்க்கும்போது சொன்னார், திருப்பி கொரோனான்னு பயமுறுத்துறாள், நம்மெல்லாம் தான்ப்பா பிரார்த்திச்சுக்கணும், அது மாதிரிலாம் வரக்கூடாது.